IndiaGlitz 2 million subscribers வந்து cross பண்ணிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய சென்னை 628 முதல் பார்ட்ல இருந்து எங்க கூட இருக்கீங்க 12 இயர்ஸ் ஆ வந்து we been traveling each other so thank you IndiaGlitz மென்மேலும் பல கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ஏறணும் அப்படிங்கறது என்னோட வாழ்த்துக்கள் thank you very much மறைந்த முன்னாள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்க இப்ப 3 லாங்குவேஜ்ல படமா எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க ஒரு ஆக்ட்ரஸா தன்னோட கரியர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் அவர்களோட ஏடிஎம்கேல ஜாயின் ஆகி 6 வாட்டி தமிழ்நாடுவோட சீஃப் மினிஸ்டரா இருந்த டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்க இப்ப டைரக்டர் விஜய் டைரக்ட் பண்றாரு தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி 3 லாங்குவேஜ்லயும் இந்த படத்தை விப்ரி மீடியாஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்களாம் இவங்க தான் என்டிஆரோட பயோபிக்கையும் இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ ப்ரொடியூசர் ரெடி டைரக்டர் ரெடி ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்ல யாரு நடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பாலிவுட் ஸ்டார்ஸ்ல இருந்து சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் வரைக்கும் பல பேர்த்தோட பேர் அடிபட்டு இருக்கு அதுல முக்கியமா கோலிவுட்ல நயன்தாரா கீர்த்தி சுரேஷ் த்ரிஷாவோட பேர் கூட அடிபடுது ட்ரைலிங்வல் அப்படின்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் தான் எதிர்பார்ப்பாங்க தமிழ் பொறுத்த வரைக்கும் நயன்தாரா இதுல கமிட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரீசென்ட் இன்டர்வியூல கூட நயன்தாரா கிட்ட இதே ஒரு க்வெஸ்சனை கேட்டாங்க நீங்க ஒரு பயோபிக் பண்ணணும் அப்படின்னா ஸ்ரீதேவி அவர்களோட பயோபிக்க சூஸ் பண்ணுவீங்களா இல்ல டாக்டர் ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்க சூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கும் போது ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்ல நடிக்க இப்ப டைரக்டர் விஜய் ஆல்ரெடி படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ எப்படியும் இந்த மந்த் என் இல்லாட்டி நெக்ஸ்ட் மந்த் பிகினிங் குள்ள காஸ்டிங் யாரு அப்படிங்கிற டீடைல்ஸ் தெரிஞ்சிருமா எப்படி நடிகர் திலகம் படத்துல அந்த டைம்ல வாழ்ந்த சில முக்கியமான ஆர்டிஸ்ட் நாகேந்திர ராவ் என்டிஆர் இவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்துச்சோ அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்லயும் அந்த டைம்ல வாழ்ந்த சூப்பர் ஸ்டார்ஸ் ஆன எம்ஜிஆர் சிவாஜி சார் ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்ரி பத்மினி இவங்களோட கேரக்டர்ஸ் கூட படத்துல வரப்போதுன்னு சொல்றாங்க சோ ஜெய் அவர்களோட பயோபிக்ல யார் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க உங்களுக்குன்னு சில சாய்ஸ் ஆஃப் செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க பட் உங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட கேரக்டரை யார் பண்ணா செம்மையா பண்ணுவாங்க நயன்தாராவா கீர்த்தி சுரேஷா இல்ல வித்யா பாலனா உங்களோட சாய்ஸ் யாருங்கிறத கீழே கமெண்ட்ல வித்யாவோட ஷேர் பண்ணுங்க பொதுவா ஒரு பிலிம் ரிலீஸ்க்கு பக்கத்துல வரும்போது தான் இது என்னோட ஸ்டோரி இது என்னோட டைட்டில் அப்படின்னு ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி எல்லாம் வரும் பட் ஜெயலலிதா அவர்களோட பயோபிக் பொறுத்த வரைக்கும் இப்பயே அந்த கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு டைரக்டர் பிரியதர்ஷினி அப்படிங்கிறவங்க ஜெயலலிதா அவர்களோட பயோபிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கை 4 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் காஸ்டன் குரூப் பத்தின டீடைல்ஸ் செப்டம்பர் 20th அனௌன்ஸ் பண்ணி இவங்களும் படத்தோட ஷூட்டிங்க பிப்ரவரி 24th ஸ்டார்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அவங்க படத்தை 3 லாங்குவேஜ்ல ரெடி பண்ணா இவங்க கனடாவோட சேர்ந்து 4 லாங்குவேஜ்ல ரெடி பண்றதா சொல்லிருக்காங்க சோ ஃபைனல் அவுட்புட் டைரக்டர் பிரியதர்ஷினி கிட்ட இருந்து வரப்போதா இல்ல டைரக்டர் விஜய் கிட்ட இருந்து வரப்போதாங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நாளைக்கு நம்ம நயன்தாராவோட கோலமாவு கொக்கிலா ரிலீஸ் ஆகுது நெல்சன் டைரக்ஷன்ல கொக்கைன டீல் பண்ற கேரக்டர்ல நயன் நடிச்சிருக்கிற இந்த படத்துல யோகி பாபு இவங்களோட ஜோடியா நடிச்சிருக்காரு இது போக ஒரு போலீஸ் ஆபீசர் கேரக்டர் அஞ்சலி விக்ரமாதித்யனா நயன் நடிக்கிற இமைக்கா நடிகள் படத்தோட ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற இந்த படம் செப்டம்பர் ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க பட் இப்ப நயன்தாரா ராஜேஷ் டைரக்ஷன்ல SK13 டீம்ல இருக்காங்க ரீசெண்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல கலந்துகிட்ட நயனோட சில பிக்சர்ஸ் இப்ப சோசியல் மீடியால ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு பிக்சர்ல கொஞ்சம் மாடர்னா போனி போட்டுக்கிட்டு அவுட்டோர்ல ஏதோ காஃபி ஷாப் மாதிரியான செட்டப்ல டைரக்டர் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு அதே இன்னொரு பிக்சர்ல ரெட் செல்வார்ல ஆபீஸ் செட்டப் மாதிரியும் இருக்கு வீடு மாதிரியும் இருக்கு டைரக்டர் ராஜேஷ் கிட்ட நயன் ஏதோ சீன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பிக்சர்ஸும் SK13 ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு நயன்தாராவோட கொக்கோ இமைக்கா நொடிகள் இப்ப SK13 ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு பட் விஸ்வாசம் செட்ல இருந்து தான் நயனோட சிங்கிள் பிக்சர் கூட இன்னும் ரிலீஸ் ஆகல